பீர்க்கங்காய் வாங்கினீங்கன்னா எப்போவுமே தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தோட பசன் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் ஊறுகாய் மாதிரியும் இதை ரெடி பண்ணி வைக்க முடியும். இப்போ ஒரு கடையில் என்ன செய்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அதை பொரிய விடுங்க. இது ஓரளவுக்கு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்க போகிறோம். இதை நீங்கள் பெரிய கடையில் செய்கிறதுனாலும் உங்கள் விருப்பம். நான் வந்து இந்த பருப்பை மட்டும் தனியாக வறுக்கிறதுனால இப்போ இதில் செஞ்சுக்கிறேன். எப்போவுமே பருப்பை தனியாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா செவந்து வந்தப்போ ஒரு 10 வரமிளகு அதில் சேர்த்து கிண்டி அதையுமே கலர் மாறுறதுக்கு முன்னாடி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. இப்போ அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பெரிய கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து குட்டி குட்டியாக பிச்சு அதில் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் புளி தாராளமாக இருந்தாலும் காரம் தாராளமாக இருந்தாலும் ரொம்ப சுருக்குன்னு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ போகிறோம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 15 பல் பூண்டு அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா பீர்க்கங்காய் தோல் வந்து நிறையா இருக்குது, அதனால் நான் இவ்வளோ சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய தோலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் நீள்வாக்கல் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் தாராளமாக அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தோல் சீவி வச்சுருந்த பீர்க்கங்காய் தோலையும் சேர்த்து போட்டுக்கலாம். பீர்க்கங்காவை ஃபஸ்ட்டு கழுவிட்டு தோல் செய்வுங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி பீர்க்கங்காய் தோல் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறிடட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெண்டாவதாக செஞ்ச இந்த பீர்க்கங்காய் வெங்காயம் புளி இதெல்லாம் வதக்கினதெல்லாம் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எப்பவும் போல் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அந்த வரமிளகாய் அது மூணையும் போட்டு அரைக்க போகிறோம். பாருங்கள் இப்போ எல்லாம் ஆறியாச்சு. சூடோடு அரைக்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து கண்டிப்பாக மாறி போயிடும். அதனால் நல்லா சில்லுன்னு ஆறினதுக்கப்புறமா அரைங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஓரளவுக்கு குறைக்குறன்னு அரைச்சதுக்கப்புறமா நம்ம பருப்பு அப்புறம் வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் அந்த பருப்பு ஒன்றும் பாதியமாக அங்கங்கே இருக்கும், அது சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டலாம். அது கடையில் என்ன சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போவே நீங்கள் பெருங்காயம் சேர்த்தாலும் சரி, இல்லை சட்னி சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்தாலும் சரி, இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த துவையிலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இதை துவையலாக தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து எடுக்கிறேன். இந்த எண்ணெயை ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் ஊறுகாவாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இந்த இதே மாதிரி எண்ணெய் வந்து வெளியே மிதக்கணும். ஸோ இன்னும் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் போட்டோம்னாலே போதும், ஊறுகாய் கன்சிஸ்டன்சி வந்துடும். கொஞ்சம் நேரத்துக்கு கிண்டி இப்படியே கிண்டி விட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்கனாலும் எண்ணெய் கம்மியாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.